ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பிஸ்கெட் செய்ய போகிறேன். ப்ரோட்டீன் பிஸ்கெட் செய்ய போகிறேன். சத்து மாவு அரைச்ச மாவில் பிஸ்கெட் செய்ய போகிறேன். பட்ரு எடுத்துக்கணும், அதுக்கு தேவையான அளவு பட்ரு எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுருக்கேன் அடிக்கடி சமைக்கிறதுக்காக, அதனால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் எடுத்திருக்கேன். பாதி ஏற்கனவே நான் கேக்குக்கு யூஸ் பண்ணிட்டேன், மீதி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுதான் இப்போ பிஸ்கெட்க்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் எடுத்து கொஞ்சம் பட்டர் வந்து நல்லா மெல்ட்டாக இருக்கணும். வெளியே கொஞ்ச நேரம் வச்சிடணும், டெம்பரேச்சரில் எடுத்துட்டு நல்லா மெல்ட்டாக இருக்கணும். எடுத்து பாதியாக அதில் கட் பண்ணி எடுத்துட்டு மீதியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். பட்டர் கூட வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கணும். ஒயிட் சுகரும் போடலாம், ஆனால் ஒயிட் சுகர் போடுறத விட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நாட்டு சர்க்கரை போடுறோம். அது மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இனிப்புக்கு தேவையா, இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ பட்டரையும் நாட்டு சர்க்கரையும் பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்டர்லேயே பண்ணிடுறேன். நான் கையாலையும் பண்ணலாம், ஆனால் நான் பிளெண்டர் இருந்தனால பிளெண்டரில் பண்ணிட்டேன். நல்லா பட்டர் வந்து நல்லா மெல்ட்டாகி இருந்ததுங்கன்னா நீங்கள் கையாலேயே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆனால் பிளெண்டர் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, நாட்டு சர்க்கரையும் பட்டரையும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லாடை வச்சுட்டு நம்ம ஜல்லாடியில் வந்து சளிச்சிடணும். நம்ம ப்ரோட்டீன் பவுடரில் வந்து ராகி தின அரிசி, அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாமே போட்டு, முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டது. அரைச்சி அதை ஒரு ஜல்லடையில் வச்சு சளிச்சிடணும். அதில் கட்டி திப்பியாக இருந்தால் அதெல்லாம் ஒழுங்காக பிஸ்கெட்டுக்கு சாஃப்டாக வராது. அதுக்காக அதை சளிச்சு எடுத்துக்கிறோம். சளிச்சு எடுத்துக்கணும். சளிச்சிட்ட பிறகு அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ பிசைகிறோம். ப்ரோட்டீன் பவுடரை சளிச்சு எடுத்துக்கிறோம். சளிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு சளிச்சுட்டு திரும்பி கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு கொஞ்சம் கூட மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலான்ட்டு மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மைதா மாவும் ஆப்போசைட் உப்பு அது கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிஸ்கெட்டுக்கு. அதுக்காக ஆப்போசைட் உப்பும் கலந்துருக்கிறோம். பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் கலந்துட்டு ரெண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ சளிச்சிட்ருக்கோம். சளிச்சிட்ட பிறகு இப்போ மாவு எல்லாத்தையும் சளிச்சிட்டு எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா பிசையணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு இருக்கணும். நம்ம எல்லாமே மிக்ஸ் ஆகணும். சர்க்கரை பட்டர் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ளே ப்ரோட்டீன் பவுடர் மைதா ஆப்போசைட் அப்போ பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கணும். எல்லாமே ஒன்றா சேர்த்து பிசையணும். பிசைஞ்ச மாவை சப்பாத்தி போடுற இது மேட்டில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா இப்போ சப்பாத்தி பிசுகிற மாதிரியே தான் பிசையணும். கொஞ்சம் தண்ணியை எண்ணெய் பட்டர் கொஞ்சம் கூடுதலாகிடுச்சு, அதனால ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மைதா மாவை மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு பிசையிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்ருக்கேன். பிசைஞ்சிட்டு மாவை இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டு நல்லா மாவு கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால மைதா மாவுலாம் சேர்த்து வச்சு இது தட்டிக்கணும். தட்டிக்கிட்டு ஒரு அவனில் குக் பண்ணுறதுனால பட்டர் ஷீட் இல்லை, அதனால் ஓடிஜியில் வைக்கிறதுனால அதோட பிளேட்டில் வந்து நம்ம நெய் ஊற்றிட்டுருக்கேன். நெய் ஊற்றி அதில் தடவுறேன். இது மாதிரி தடவுனா நமக்கு பட்டர் ஷீட் இல்லைனா கூட இதேமாரி செஞ்சுக்கலாம். பிஸ்கெட்டு ஒட்டாமல் வரும், அதனால் இதெல்லாம் தடவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம். பிஸ்கெட்டுக்காக தட்டி வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு மூடி எடுத்து ரவுண்டு ஷேப் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரவுண்ட் ஷேப் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டால் அது அழகாக ரவுண்டாக வந்துடும் பிஸ்கெட்டு வந்துடும். இப்போ அதை எடுத்து இப்போ நம்ம பட்டர் தடி நெய் தடி வச்சுக்க ட்ரேயில் வந்து அந்த பிஸ்கெட்டை வச்சிடணும். வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ நான் ட்ரேவை ஓடிஜியில் வைக்க போகிறேன்.
அதோடய இதெல்லாம் நான் டிஸ்பிளேயில் எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கிறேன்றத வந்து நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன். இப்போ உள்ளே வச்சு வச்சிருக்கிறேன். வச்சுட்டு முன்னாடி எப்படி ஹீட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ கரெக்டாக 20 மினிட்ஸு இப்போ பிஸ்கெட் எடுத்து பார்க்கலாம். அது சூடாக இருக்கும்போது எடுக்கக்கூடாது, அது நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் எடுத்தால் இந்த மாதிரி சுவையான பிஸ்கெட்.